Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாளா வந்து முகம் காமிச்சு பேசுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. சோ முகம் காமிச்சு பேசுறது வந்து பெரிய விஷயம் இல்ல. பட் வந்து இந்த நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்தாவே குறுகுறுன்னு பார்ப்பாங்க. நான் வந்து கேமரா வச்சு பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. பட் ஸ்டில் நான் உங்க எல்லாம் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து 2 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் முகம் காமிச்சு பேசுறேன்னு. ஸோ பண்ணிட்டேங்க. ஆனால் ரொம்பவே வியர்டா இருந்ததுங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னதை செய்யணுன்றதுக்காக ஒரு முயற்சி தான் இது. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நானும் எங்க அண்ணனும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறோம். ஸோ க்ளோஸ் அப்ல எல்லாம் அப்பப்போ மூஞ்சியை காமிச்சு பயப்படுத்திருப்பேன். ஸோ உங்க ஓன் ரிஸ்க்ல தான் பாக்குறீங்க, சொல்லிட்டேன். அப்புறம் யாரும் என்ன கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்ல நாங்கள் என்னென்ன வாங்கினோம், ஐ மீன் என்னென்ன பண்ணணும், கேமரா எங்கே வாங்கினோம், என்ன சாப்பிட்டோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க. சான்ஸே இல்லாமல் இருந்ததுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈவினிங் லஞ்சே சாப்பிடல, 12 மணிக்கு மேலே கிளம்பணும் தம்பி தூங்க வச்சுட்டு. ஸோ லஞ்ச் சாப்பிட முடியல. ஸோ அதெல்லாம் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒரு காமெடி பண்ணி முடித்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து விளாக் எடுக்கிறேன்ற பேரில் கேமரா ஆன் பண்ணாமல் ஒரு 1/2 hour வந்து பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது ஆனே ஆகலை. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்னா கேமரா வாங்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கேமரா வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். கேமரா சஜஷன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 ஐடியாஸ் வச்சுருந்தேன், 2-3 கேமரா. அதில் ஒரு கேமரா வாங்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எலிஸ் ரோட் போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ். எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும். இப்போவே ஒரு 1/2 hour ஆச்சு. தம்பி தூங்க வச்சுட்டு கிளம்பியாச்சு, அண்ணா ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு வாங்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த கேமரா பார்த்திங்கன்னா கெனான் தான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். கெனான் G7X Mark II. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. நம்ம ஆவரேஜான ப்ரைஸு, ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணேன். 2-3 யூடியூபர்ஸ்ட்டையும் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேமரா தான் வாங்க போகிறோம். ஆன்லைனில் பார்த்தா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஷோரூம்லேயே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. யூடியூபர் ஒரு அண்ணா கூட சொன்னாங்க, சங்கர் அண்ணான்னு. அவங்க தான் எனக்கு இந்த கடையை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, போய் வாங்குங்க, ப்ரைஸும் வந்து கம்மி பண்ணி தருவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ போகிறோம் இன்னைக்கு. ஆல்ரெடி வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி பேசிட்டேன். நமக்காக ஒரு பீஸ் வெளியிலேருந்து தான் வாங்கி வைப்பாங்களாமா, ஸோ நமக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ப்ரைஸ் எவ்வளோ வருது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். 1 லேக்குங்கிறதே பெரிய மைல்ஸ்டோன். அதுவும் 2 லேக் இந்த தீபாவளியில் ரீச் ஆனது வந்து ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. பட் வந்து உங்களால் தான் இது வந்து பாசிபிள், உங்களால் தான் எல்லாமே. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறது என் ஃபேமிலிக்கு அப்புறம், என் ஹஸ்பண்ட் அம்மா அண்ணனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் தான். முகமே தெரியாத எனக்காக நிறையவே என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு சொல்லணும்னா அண்ணா அண்ட் என் ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே கான்ஸ்டன்ட் சப்போர்ட் எனக்கு. எப்போவுமே உன்னால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டே இருக்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்காள் தான். அதனால் வந்துட்டு அந்த ஒரு சப்போர்ட் இருக்கனால தான் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ உமன்னா வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங் நம்ம எல்லோரும். நான் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நான் கன்சீவாக இருக்கும்போதுலேருந்து இது ரொம்ப எனக்குள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தம்பிக்கு டெலிவரி ஆனதுலேருந்து நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க எப்படி போஸ்ட் பண்ணுறேன்னு. ரொம்பவே கஷ்டம்தான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறது. பட் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் ஹஸ்பண்ட் சப்போர்ட், அம்மா சப்போர்ட், அண்ணா சப்போர்ட், இவங்க எல்லோரும் சப்போர்ட்டும் இருக்கிறனால அது வந்து எனக்கு ஒரு பெரிய பேர்டனாக தெரியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, இன்னொரு ரீசன் நீங்கள் எல்லோரும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்பவே. அதனால என்னால் பண்ண முடியுது. இதெல்லாமே நீங்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி. இந்த நன்றி சொல்கிறதுக்காக தான் மறுபடியும் வந்துட்டு விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா நான் அங்கே போய் காமிக்கலான்னு தான் இருந்தேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சதீஷ்குமார்? நல்லா பண்ணுறது, நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம அங்கே போயிட்டு திரும்ப பார்ப்போம்.
அவ்வளோதாங்க. நம்ம வந்தால் சேலிஸ் ரோடு, நான் சொன்ன கடை இது தாங்க, பிரதீக்ஷா கேமரான்னு சொல்லிட்டு. அட்ரஸ் உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியுது, இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாங்க வந்த கேமரா பார்த்திங்கன்னா இது தாங்க, கெனான் G7X Mark II. ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 38-39 இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. பட் வந்து பேசிக்காக வந்து 38 வச்சுருக்காங்க. நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போதே எனக்கு 36 தான் சொன்னாங்க. ஸோ 2000 ரூபாய் கம்மியாக தான் சொன்னாங்க. நம்ம போய் பார்கெயின், ரொம்பலாம் பார்கெயின் பண்ண தெரியாது எனக்கு, இருந்தாலும் பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டா X 360 கேமரா, அது வந்து 29,000 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அது நாங்கள் வாங்குகிற ஐடியா இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தோம். எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது என்ன என்னென்னு. நிறைய கிம்பிள்ஸ்லாம் இருந்தது கேமராவுக்கு, மொபைலுக்கு, எல்லாத்துக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு விதமான கேமரா தான், கிம்பிள்னு. இது வந்து ஃபோனுக்கு 7000 சொன்னாங்க, ஓஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நம்ம என்ன தான் ஆட்டினாலும் ஷேக் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த அளவுக்கு எனக்கு தேவையில்லை, நார்மல் ட்ரைபாடே எனக்கு நல்லாயிருக்கு, 7000 ரூபாய் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதான், இந்த 360 டிகிரி கேமரா தான். பட் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னென்னா 3D இமேஜஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கலைங்க. 5.7K நம்ம மொபைலில் இப்போ பேசிக்காக 4K, அதுக்கப்புறம் வந்து இந்த நான் வாங்க போகிற கேமராவும் 4K தான். பட் இது வந்து 5.7K. ஸோ கிளாரிட்டி வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். பட் வந்துட்டு 3Dலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. உங்கள் யாருக்காவது, நிறைய பேருக்கு கேஜெட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்க. நான் வந்து பெருசாக பார்கெயின் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ 36 சொன்னாங்க, 500 லெஸ் பண்ணி 35.5 எனக்கு கொடுத்தாங்க. இப்போ கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்ல கஸ்டமர் சர்வீஸு, ரொம்ப நீட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சாண்டிஸ்க் கார்டு பற்றி சொல்லிடுறேன். இந்த மெமரி கார்டு பார்த்திங்கன்னா கேமராவோட ஃப்ரீங்க, 16 GB, லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம், இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக, எந்த சாண்டிஸ்க் ஷோரூமில் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஃப்ரீயாக வந்தது. வேறு எதுவும் இதுக்கு அக்சசரிஸ்லாம் எதுவும் ஃப்ரீ இல்லை, நார்மல் கேம்ன்றனால. பெரிய கேம் வாங்கினோன்னா அக்சசரிஸ்லாம் ஃப்ரீயாக வரும். நீட்டாக வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும், எப்படி கேமராவில் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஜூம் பண்ணுறது, அந்த இதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய செட்டிங்ஸ் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் கேமரா யூஸ் பண்ணுறது. நார்மல் டிஜி கேம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், என்னடா இது நம்ம வாங்கிட்டோம், வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன், வாங்கிட்டு யூஸ் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு. பட் டிஜி கேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா நீங்கள் அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. டிஜிட்டல் கேமரா நான் யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. கடையை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸு, நீட்டாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரைஸும் வந்துட்டு ஓகேவாக தோணுச்சுங்க எனக்கு. கடையோட ஓவர்வியூ பாருங்கள், பேக்ஸு, ட்ரைபோட்ஸு, அதுக்கப்புறம் டிஜேஐன்னு ஒரு பிராண்டு, இது தான் அவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு பிராண்டுன்னு என்கிட்ட சொன்னாங்க. மித்ததை விட இவங்களுக்கு இது தான், இவங்க தான் இம்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிம்பிள்ஸு, அதெல்லாம் இவங்க இம்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார், இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாதுங்க, என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து கேமரா வாங்கியாச்சு. அண்ணா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அண்ணாவை தான் அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அந்த கடைக்கார அண்ணா வந்து அண்ணனை தான் எடுத்தாங்க. என்னோடய லக்கி சாம் எடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கள் அண்ணா வந்து அவங்க சொல்லுவாங்க நான் லக்கி இல்லைன்னு, பட் எங்கள் அண்ணா எனக்கு லக்கி சாம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காரில் வரும்போதே சொன்னேன் இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அது வந்து தப்பு. நான் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன பண்ட பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பேன், அதெல்லாம் வந்து 35,000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கியிருப்பேங்க. நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கிச்சனுக்காக.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ஐஃபோன் 7 ப்ளஸ்ஸு. எனக்கு எப்போவுமே ஐஃபோன் மேலே ஒரு க்ரேஸ் அதிகம். என்னென்ன ஃபோன்ஸ் வந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன். அதை நோட் பண்ணி என் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுலேயே எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு. சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவிலையும் அவர் வாங்கி தரல. அவர் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 1 லட்சரூபா வந்தது அப்போவே. ஃபோன் லான்ச் பண்ண புதுசுலேயே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ சொல்லப்போனால் நம்ம சேனலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். ஜென்ரலாகவே எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதுவும் ஐஃபோனோட குவாலிட்டி பற்றி சொல்லவே வேணாம். ஸோ ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாகி நம்ம சேனல் உருவாகிறதுக்கு காரணமே ஐஃபோனும் என் ஹஸ்பண்டும் தான். அவ்வளோதாங்க, நம்ம கேமரா வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. நார்மல் ஒரு பேக்கில் தான் கொடுத்தாங்க. ஒரு பவுச் ஒன்று, சின்ன பவுச் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. வேணும்னா நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு போடணும். அதுக்கு வந்து கேஷ் எடுக்க அண்ணா போயிருக்காங்க. அங்கே ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குமான்னு தெரில. கிளம்பியாச்சு, கேமரா வாங்கியாச்சு. இப்போ கேமராவுக்கு ஸ்க்ராச் கார்டு, அப்புறம் என் ஃபோனுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு விட்ணும். அதுக்காக ரிஜிஸ்ட்ரி போயிட்டு இருக்கோம். போயிட்டு நான் காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக தெரியாது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடு இருந்ததுங்க. நம்மள நிறைய பேர் நினைப்போம் பெரிய பெரிய காஸ்ட்லியான பாத்திரம்லாம் வச்சு சமைச்சா, இல்லை பெரிய கிச்சனில் வச்சு சமைச்சா தான் டேஸ்ட் வரும்னு. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க எதுவும். இவங்க ரொம்ப நார்மலாக இங்கே பாருங்கள் இங்கேயே தான் குக் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா 2 சமோசா, இது வந்து 1 5 ரூபாங்க, 2 சமோசா 10 ரூபா. ரொம்பவே ஹைஜீனாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரோட் சைடில் வந்து கொஞ்சம் ஹைஜீன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் கட்டட வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ டஸ்ட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹைஜீனாக இருக்காதுங்க. பட் வந்துட்டு டேஸ்ட்டானால் எப்படி இப்படி செஞ்சாங்கன்னே தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா 40 ரூபா இந்த பவுலு. ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் நிறைய பேர் இங்கே தான் சாப்பிட முடியும். 5 ரூபான்றது அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இதே ஒரு பெரிய கடைக்கு போய் அவங்க சாப்பிட்ணுன்னா நிறைய பேரால் சாப்பிட முடியாது நம்மளில். ஸோ எனக்கு வந்து அது ஓகேவாக தான் தெரிஞ்சுது. பட் கண்டிப்பாக அது ஹைஜீன் கிடையாது. நம்ம வந்து இங்கே தான் ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த அப்னாஸ் அப்படின்னு அந்த கடையில் தான் வந்துட்டு நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு போட்டோம். அந்த கடையோட சர்வீஸ் பற்றி சொல்லணுன்னா 450 ரூபா ஆச்சு, 400 ரூபா போட்டுக்கிட்டாங்க ஃபைனலாக. கேமரா கொட்டின ஸ்க்ராட்ச் கார்டு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் மொபைல் ரெண்டுக்கும் ரொம்ப நீட்டாக ஒட்டி கொடுத்துருந்தாங்க. சர்வீஸ் நல்லா தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாற்றியாச்சு, என்னோடய ஃபோனுக்கு அப்புறம் கேமுக்கு எல்லாமே மாற்றியாச்சு. ப்ளஸ் வந்துட்டு அங்கே ஸ்வீட்ஸ் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க, ஸ்வீட்ஸு சமோசாலாம். அது வாங்கி சாப்பிட்டு நல்லா லஞ்ச் சாப்பிடல. ஸோ அது வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மெட்ரோவில் நான் இங்கே சென்னையில் போகலை. நிறைய பேர் வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அப்போ வந்துட்டு போய் பாருங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கம்பல் பண்ணி அண்ணா இழுத்துட்டு போயிட்டுருக்கேன் மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு. அண்ணா முன்னாடி ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அட்டையை பயன்படுத்தி நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கவும். யூஸ் ட்ராவல் கார்ட் டு அவாய்ட் ஸ்டாண்டிங். மன்னார்பேட்டை மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் 5 நிமிடங்களில். ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். என்னது டிக்கெட்? ஓ, வண்ணாரப்பேட்டை மெட்ரோவுக்கு செல்லும் அங்க போய் என்ன பண்ணுறேன். 4 நிமிடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டிக்கெட்டு. நம்ம ரெகுலராக போகிறோன்னா ஸ்வைப்பிங் கார்ட்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். ஒன்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி தான் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 40 ரூபா ஆச்சு, ரெண்டு பேருக்கு வந்து 80 ரூபா ஆச்சு. இங்கே வந்து நம்ம டேப் பண்ணோன்னா இது வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் டக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னே வந்துடணும்னு சொன்னாங்க, இல்லைனா இடிச்சிரும்னு அண்ணா பயப்படுத்திட்டு இருந்தாங்க. இதை பற்றி சொல்லணும், முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து செக் பண்ணாங்க. கேர்ள்ஸ்க்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக லக்கேஜ், ஐ மீன் கொண்டு வந்த கேரி கவர்லாம் வந்து செக் பண்ணாங்க. ரொம்பவே நல்ல விஷயந்தான். பட் நிறைய பேர் வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. பட் நிறைய பேர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து செக் பண்ணி அனுப்பும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இது பார்த்திங்கன்னா ரூட் போர்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின் அப்படின்னு காமிக்குது. இது வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வரும்னு கரெக்டாக நம்ம கீழே இறங்கும்போது தான் ஒரு ட்ரெயின் போச்சு. ஸோ மினிமம் 7 to 8 மினிட்ஸில் வந்து ட்ரெயின் வந்துடுதுன்னு சொன்னாங்க. இது வந்து சான்ஸ் எல்லாம் ஏன்னா நம்பவே முடியல, நம்ம ஊரில் தான் இருக்கமா அப்படின்னு அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இது வந்து ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயின் வரப்போகுது, நான் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, எப்படி கரெக்டான பிளேஸில் நிற்கிதுன்னு. அதாவது ஓப்பன் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிது. நான் வந்து ஆல்ரெடி சிங்கப்பூரில் வந்து மெட்ரோவில் நிறைய டைம் போயிருக்கேன். சிங்கப்பூரில் வந்து மெட்ரோ தான் இருக்கே, நம்ம வந்து தடுக்கி விழுந்தால் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரி தான்.
ஸோ சிங்கப்பூரில் நிறைய டைம் போயிருக்கேன், பட் நம்ம ஊரில் இவ்வளோ நீட்டாக பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு. எங்கள் அண்ணாட்ட ஒரு 100 டைமாவது சொல்லிகிட்டே இருந்தேன், அண்ணா இது இப்படியே இருக்கணும் இப்படியே இருக்கணும்னு. அதுக்கு அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, இப்படியே இருக்கணும்னா நம்ம எல்லோரும் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் கடைசி வரைக்கும், அப்போ தான் இப்படியே இருக்கும், இல்லைனா வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின்குள்ளே வந்துட்டோம், ட்ரெயின் வந்துருச்சு. இடையில வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ப்ளூபர்ஸ் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறனால கொஞ்சம் சீரியஸாக தான் இருந்தேன் நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்கும் போதெல்லாம், நான் வந்து நானாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், கொஞ்சம் பயந்து பயந்து சைடில் யாராவது பார்ப்பாங்களா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் அண்ணா தான் இருந்துட்டு ஃப்ரீயாக விடு, எல்லோரும் நம்ம வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம வந்து இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கோம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் வருதுன்னு சொல்லி ரைட் எரியும், எந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகுதோ அந்த சைடு எரியும் அப்படி தான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேலே கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு இப்போ மேலே வந்துருச்சு, இங்கே பாருங்கள், நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊரில் இவ்வளோ நீட்டாக ஒரு ட்ரெயினில் நம்ம போகும்போது சான்ஸே இல்லாமல் இருந்தது, அந்த ஒரு ஃபீலிங்கே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ ஒரு ஜாலியாக ஒரு ஃபீலிங் எனக்கு. எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு இடம் வந்து நீட்டாக இருந்ததுன்னா, ஒரு மாலுக்கு போகும்போது இல்லை இந்த மெட்ரோலாம் நீட்டாக இருந்ததுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாரின் மாதிரி இருக்குதுன்னு. பட் நம்ம இந்தியாவிலேயே நிறைய சிட்டிஸ் நீட்டாக இருக்குது, இதை விட நீட்டாக இருக்குது, ஃபாரினை விட நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் தாங்க காரணம், கவர்மெண்ட் மட்டும் நினச்சா எதுவுமே நடக்காது, மக்கள் நம்ம நினைக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம கிண்டி வந்துட்டோம், கிண்டி மெட்ரோவில் இறங்கியாச்சு, இப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன், அண்ணா ஆஃபீஸ் போக போகிறாங்க. இன்றைக்கி இந்த விலாக் முடிய போகுது, விலாகை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம ஃபேமிலி பியாஸ் கிச்சன் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இப்போ 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னோடய ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கவங்கள மாதிரியே தான் நீங்களும் வந்து எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்கிறீங்க, அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சஜஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து நல்லா பண்ணால் நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணலைன்னா பண்ணல எல்லாமே சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்குது. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்க, அதனால தான் நம்ம பியாஸ் கிச்சன் ஃபேமிலி வந்து இப்போ 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், பெரிய மைல்ஸ்டோன் எனக்கு. ஸோ 2 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம். எனக்கு வந்து இப்போ 2 lakh வந்தது கூட எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமான மாதிரி இருக்குது, நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குமா, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஜென்ரலாகவே ஃபுட்டுக்காக தான், அதாவது குக்கிங்க்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன், அதையும் தாண்டி இப்போ விலாக்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய சொல்லணும், இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ போயிடுச்சு, அவ்வளோதான் காய்ஸ், நன்றி சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி தான், என்னோடய ஹஸ்பண்ட், அண்ணா, அம்மா, 3 பேர் தான். அதுக்கப்புறம் பெரிய தேங்க்ஸ் வந்து என் பையனுக்கு சொல்லணும், அவன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. நான் வந்து கொஞ்ச நேரம் இருடா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான், இப்போவே 1 வயசு தான் ஆகுது, அம்மாட்ட விட்டுட்டு இருடா நான் எடிட் பண்ணுறேன்னு சொன்னால் இருப்பான். ஸோ அவனுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், அவனுக்கு புரியாது இப்போதைக்கு, பட் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். பட் உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ், என் ஹஸ்பண்ட்க்கு, அண்ணாக்கு, அம்மாவுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், அன்டில் தென் பை பை, டேக் கேர். அண்ணா நீங்கள் தான் சொல்லுங்கள். என்னடா வீடியோக்கு எண்டு கார்டு போட்டுட்டு மறுபடியும் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, இது ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃப்ரைட் ரைஸ், அண்ணா வந்து தோசை வாங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து அண்ணா ஒரு காஃபி குடித்தாங்க, அவ்வளோதான் சாப்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஆரியன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம், ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டு இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஒரு 4 hours மேலே ஆயிடுச்சு. ஹாலில் இருப்பான்னு நினச்சேன், ஹாலில் இல்லை, தங்கம் வந்து கிச்சனில் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த ஒரு எப்படி பரிதவிக்கிறான், ஐயோ சான்ஸே இல்லை, என்னால் சொல்லவே முடியாது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க. அன்டில் தென் பை பை, டேக் கேர். இப்போ பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா கேமரா வாங்கியாச்சு, நம்ம கிளம்புறோம். சத்தியமா நான் பேசுறது கேட்காது, நான் சும்மா ஒரு திருடம் கேட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். கேட்காதோ லைட்டா மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நமக்கு வந்து 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு தீபாவளி அன்னைக்கு, ரொம்பவே சந்தோஷம். மெயினாக வந்து ட்ரெயின் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்ணா ஆஃபீஸ் போகிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் மறுபடியும் வந்து.